வெல்கம் பேக் டு மை சேனல் யோகா கிராஃப்ஸ். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் யோகா கிராஃப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தட் நான் ஃபியூச்சர் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சிக்கன் சாப்ஸ் அரை கிலோ எடுத்துக்கோங்க. 3 சிக்கன் சாப்ஸ்க்கு 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். நான் இன்றைக்கி 7 பீஸ் எடுத்திருக்கேன், அதனால் 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். 4 முட்டையோட வெள்ளைக்கறி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 ஹவர் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், புதினா 1 கையளவு, தயிர் 300 ml சேர்த்து இதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் லெக் பீஸை அதில் பொரிச்சிக்கலாம். 1-10 மினிட்ஸ் மீடியம்லே வச்சுக்கோங்க. லெக் பீஸ் ரெடி. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணி அதில் வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சு வச்சிருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவியில் எண்ணெய் பிரிஞ்சோடனே லெக் பீஸை ஆட் பண்ணிக்கலாம். இதை திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம். சிக்கன் சாப்ஸ் கிரேவி ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் யோகா கிராஃப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.